சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ரஸ்தா பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கர்பதி கோட்டை சோ இந்த பகுதியில தான் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து அவங்களுடைய போர் பயிற்சியில வந்து மேற்கொண்டாங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அந்த பகுதி தான் நம்ம உள்ள பார்க்க போறோம் பக்கத்துல வந்துச்சு வாங்க உள்ள போலாம் வண்டி அப்படியே ஓரமா போட்டு ரோட்டுக்கு மேற்கு பகுதியில் இறங்கினோம்னா இந்த மாதிரி கோட்டை இருக்குது உள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் கோட்டையினுடைய முன்பகுதி ஆங்கிலேயர்களுடைய அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா இந்த இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு நம்ம வந்து போக முடியல ஏன்னா முட்புதர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் முட்களை விளக்கி விட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்த நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டை ரஸ்தா பக்கத்தில் இருக்கும் இந்த தேவகோட்டை ரஸ்தாவில் சங்கரபதி கோட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கோட்டை பாம்பும் இருக்கும்ல பார்த்து வரணும் இது உள்ளே போயிட்டேல இருக்கு கோட்டை உள்ளே போய் போயிட்டேல இருக்கு கோட்டை ரொம்ப பக்கமாக தான் இருக்குது போயிடலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் நம்ம நினச்சோம் ஆனால் உள்ளே போகும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த பகுதி நெடுஞ்சாலை மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான பகுதி இல்லைப்பா பயங்கர ஒரு காடு சீரமைப்புகள் இல்லாமல் இருக்குது பார்த்துக்கணும் வா சேனா என் பக்கத்துலேயே வா நம்ம போகக்கூடிய வழி எங்கெல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்து கிடந்துச்சு அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பயணிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதோட அந்த பூச்சிகளுடைய சவுண்டு வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு என்னடா இதுக்கப்புறம் நம்ம கோட்டைக்குள்ளே போக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி அப்படி தயங்கி நின்றோம் இருந்தாலும் பரவாயில்ல கோட்டைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கிட்டு தொடர்ந்து நம்ம கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான முயற்சிகளை வந்து செஞ்சிகிட்டே இருந்தோம் ஆகா ஆமாம் ஆள் ரெண்டு மணி நேரம் தான் போக முடியும் இல்லையே இல்லை போயிட்டே இல்லை இருக்கு கவனமாவா என் பக்கத்தில் வரணும் வேற எங்கன்னு போகக்கூடாது இப்போ இதுதான் கோட்டையினுடைய ஒரு பகுதியில் நுழைவாயிருக்கு நம்ம வந்து பார்க்கணும் போகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம் உள்ளே நம்ம வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே காடு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபுல்லாக காடு காட்டுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம போகக்கூடிய இந்த பகுதியை வந்து இதுக்கான அந்த வழி மாதிரி தெரியல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல சிதலம் அடைஞ்சு இதுக்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு அந்த பகுதியில் தான் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு நம்ம இந்த செடி முட்புதர்கள்லாம் தாண்டி இது கோட்டையினுடைய உட்பகுதிக்குள்ளே வந்துட்டுருக்கோம் கோட்டை வந்து நம்ம உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கோட்டை யாருமே இல்லை பெரிய காடு காட்டுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம் காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் ரொம்ப ஒரு அமானுஷமாக உள்ள பார்க்கும்போது தெரியுது யாருமே இல்லை கோட்டைக்குள்ளே இந்த கோட்டைக்கான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லலாம் அந்த கோட்டைக்கான வந்து இந்த கோட்டை எப்படி வந்தது இந்த கோட்டைக்கு சக்கரபதி கோட்டை அப்படிங்கிறதுக்கு எதுக்காக பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாறுகளை வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தாங்க இந்த சங்கரபதி கோட்டை ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாக இந்த கோட்டை வந்து பார்க்கப்பட்டுச்சு துண்டியை சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவர் 200 குதிரைகளை வந்து அன்பளிப்பாக சேதுபதி மன்னர்களுக்கு வழங்குறாங்க அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கிறதுக்கான திறமையான ஒரு ஆளை வந்து சேதுபதி மன்னர்கள் தேடுறாங்க பெரும்பாலும் திறமையான குதிரைகளை வந்து அந்த குதிரை படைகளை வந்து வைத்திருப்பவர்கள் இஸ்லாமிய மன்னர்களாக தான் அதிகமாக இருந்தாங்க அப்போ ஏற்கனவே இந்த சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் ஹைதர் அலிக்கும் ஒரு நல்ல தொடர்பு நட்புணர்வு இருக்குது இந்த குதிரைகளை பராமரிக்கிறதுக்கு ஹைதர் அலியிடம் உதவிக்கு ஆள் கேட்குறாங்க
हैदर अली तन तलपान अवर वो इवर वीरमिक और मनिधर याने पड़े कुद पड़े तेरच पेटर उर्दू मोल तमिल मोल ना पेसार संगरपति कोटे तंगी कुदपयी अल्तन कारणमत की संगरपति कोटे अभी पेर वर्चु मनर सेतुपति तुय मगलान वेलीनाचार अने विधान पयच कड़ा சிவகங்கை சமஸ்தான மன்னர் முத்து வடுகநாதருக்கு மனம் முடித்து கொடுத்து தனது விருப்பத்திற்குரிய சங்கரபதி கோட்டையை சீதனமாக கொடுத்திருக்காரு வேலுநாச்சியாரனுடைய படை தளபதியாக சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இருந்தாங்க வெள்ளைக்காரனுக்கு அடிபணியாத மன்னராக ஹைதர் அலி இருந்ததால வேலுநாச்சியாரும் ஹைதர் அலியும் இணைந்து வெள்ளைக்காரன்களை தாக்குறதுக்காக திட்டமிட்டார்கள் இந்த கோட்டையினுடைய தூண்கள் திருமலை நாயக்கர் மகாலை ஒத்த அமைப்புடையதாக இருக்கு சுண்ணாம்பு முட்டை நாட்டு சர்க்கரை கடுக்காய் ஆகியவற்றை செக்கில் அரைச்சு மாத கணக்கில் ஊற வச்சு கட்டியிருக்காங்க படைத்தளத்தை சுற்றியுள்ள சுவர்கள் சிவந்த மண் பூமியானது சிவகங்கையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரளை கல்லால் ஆக்கப்பட்டதாக இருக்கு அடர்ந்த காட்டின் நடுவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த கோட்டையை ஒட்டி ஒரு குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு முப்பதர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த குளத்துக்கு நம்ம போக முடியல மிகப்பெரிய படைத்தளமாக இந்த இடம் இருந்திருக்கு இங்கே ஆங்கிலேயர்களின் படைகளை திணறடிக்கக்கூடிய வகையில் மறைந்திருந்து தாக்கக்கூடிய வகையிலையும் கொரிலா யானை குதிரை படைகளுக்கு வந்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு கட்டபொம்மனுடைய தளபதி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு இங்கே மறைத்து வைத்திருந்தனருங்கிறது வரலாறு இருக்குது படைத்தளத்துக்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது இதில் யானைகள் நடந்து செல்வதற்கு ஏற்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்நியர்கள் உள்ளே பிரவேசிப்பதை கண்காணிக்கிறதுக்கு கோபுரம் மருது சவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த சங்கரபதி கோட்டை இன்று பாலடைந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம பார்க்க முடியுது படைத்தளத்துக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள கோட்டைகளினுடைய விசமிகள் வந்து பலர் பார்த்திங்கன்னா புதையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுகளை நம்பி அங்கங்கே குழிகளை தோண்டி போட்டிருக்க அந்த நிகழ்வுகளும் இங்கே அரங்கேறியிருக்கு இவ்வளவு ஆண்டுகாலமாக பராமரிப்பு இல்லாமல் கிடக்கக்கூடிய இந்த கோட்டை இன்னும் நம்மளுக்கு நாயக்கர் மகாலினுடைய அந்த தூண்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்புகள் அதனுடைய தூண்கள் அதனுடைய வேலைப்பாடுகள் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு புது பொலிவை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு சிறுதுளி கூட அதில் வந்து மாற்றம் இல்லாமல் உடைந்த பகுதிகள் போக மாற்றம் இல்லாமல் எல்லாமே இருக்குது 2013 இந்த கோட்டையை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்று அப்போதைய மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது சட்டசபையில் வந்து கோரிக்கை வச்சார் அதனை அடுத்து முதல்வர் ஜெயலலிதா 110வது விதியின் கீழே சுற்றுலாத்தலமாக அறிவித்து 3 கோடி ரூபாயும் நிதியும் ஒதுக்கினாங்க அந்த அறிவிப்பு அப்படியே கிடைப்பில் போடப்பட்டுருச்சு அரசு சார்பில் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய பிளான் அண்ட் யூடியூப் சேனல் வாயிலாக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் பராமரிச்சா இன்னும் அதிக அளவுல இந்த கோட்டையினுடைய அழகுகள் பாதுகாக்கப்படும் ஒரு வரலாற்று சுவடுகளை வந்து மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை நிறையவே இருக்கு இந்த கோட்டைக்கு வரும் பொழுது தயவு செய்து பெண்களுக்கு வந்து ஒரு ஏற்ற மாதிரி இடமே கிடையாது ஏன்னா ஆண்கள் வர்றதுக்கே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய ஒன்றுதான் இருக்கு இந்த நேரம் நிற்க முடியல அதனால் நம்ம கிளம்புவோம் இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம இது சம்மந்தமாக நிறைய பார்ப்போம் ஏன்னா ரொம்ப அடர்த்தியான காடு அந்த சவுண்டே வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதனால் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் கோட்டை வந்து கண்டிப்பாக இங்கே உள்ளே வர்றவங்க யாருமே தனியாக வந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் கோட்டையின் மேலே ஆலமரங்கள் வளர்ந்து பட்டுப்போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் புதர் மண்டி கிடக்கக்கூடிய இந்த முட்புதர்களையும் நம்ம நிறைய பார்க்க முடியுது அதே சமயத்தில் இந்த காட்டு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மான்கள் இங்கே வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இந்த கோட்டையை சுற்றிலும் ரியல் எஸ்டேட் நிலமாக தொடர்ச்சியாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படி மாறி வரக்கூடிய இந்த வேளையில் கோட்டையினுடைய பரப்பும் நாளுக்கு நாள் குறைந்து வரக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு தெரிய வருது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சங்கரபதி கோட்டை வாழ்வு இழந்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சங்கரபதி கோட்டையை புதுப்பித்து சுற்றுலாத்தலமாக மாற்றி வரலாற்றை மக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்திட வேண்டும் என்பதுதான்
நம்மளுடைய இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கு. மீண்டும் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவில் சந்திப்போம். நன்றி.